பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். இரவி நிழல், த வேர்ல்ட்ஸ் ஃபஸ்ட் நான் லீனியர் சிங்கிள் ஷார்ட் ஃபிலிம். இது வந்து இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமேலேயும் நான் திரையரங்காக ஓடிக்கிட்டு இருக்கேன். படம் வந்து ரெண்டாவது வாரம் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு சேலஞ்ச், இப்போ வர படங்களுக்கு அப்புறம் இதை தாண்டி மூணாவது வாரம் போகணும். அப்போது இது ஒரு பெரிய நெருக்கடியான ஒரு விஷயமா இருக்குது. ஒவ்வொரு வாரம் ஒரு நாலு படம் வருதுன்னா அந்த நாலு படத்துக்கான திரையரங்குகளை ஒதுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. அப்போ ஏற்கனவே நம்ம ஓடிட்டுருக்க படம் வந்து இப்போ தான் பிக்கப் ஆகும். இந்த நேரத்தில் தான் மக்கள்கிட்ட இந்த மாதிரி ஒரு படம்னு சொல்லிட்டு அது விவரம் தெரிஞ்சு அவங்க வந்து படம் பார்க்க ஆரம்பிக்கிற நேரத்தில் திரையரங்குகள் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு சேலஞ்சை வந்து நம்ம மீட் பண்ண வேண்டியதாக இருக்குது. இந்த படம் வந்து மிகப்பெரிய பொருட்செலவில் எடுப்பேன்ட்டு நான் எதிர்பார்க்கல. இது வந்து அதோட கட்டாயமாகிடுச்சு. இது 90 நாளைக்கு அது நீடிக்குமா, எந்த ஒரு நாளில் அது முடியும்னு தெரியாமல் மேக்ஸிமம் என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் என்னால் என்ன பண்ண முடியுமோ அதை எல்லாத்தையும் பண்ணி இதுவரைக்கும் 10 பைசா வியாபாரம் பண்ணாமல் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்கேன். அப்போனா அது வந்து மக்கள் மேலே நான் வச்சுருக்க நம்பிக்கை, ரசனை மிகுந்த ரசிகர்கள் மேலே நான் வச்சுருக்க நம்பிக்கை. அந்த நம்பிக்கை டெஃபினட்டாக ஓரளவுக்கு போய்க்கல, அது வந்து நிஜமாக இருக்குது. அது எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். ஏன்னா ஒத்த செருப்பில் எனக்கு கிடைக்காத ஒரு மரியாதை, இந்த படத்தோட ஆரம்பத்திலே இவ்வளோ பெரிய மரியாதை கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். அப்புறம் எனக்கு எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அங்கெல்லாம் இந்த படத்தை எப்படி ப்ரொமோட் பண்ணுறது. இப்போ கூட நான் சொன்ன கான்ஸ் ஃபெஸ்டிவலில் நானும் மினிஸ்டர் முன்னாடி போயிட்டுருக்கும்போது அதுக்கு முன்னாடி பெரிய கருப்பு கவுன் போட்டுட்டு ஒரு பொண்ணு போகுது, மீடியா பூரா அந்த கருப்பு கவுனை எடுத்துகிட்ருக்காங்க, நாங்கள் ரெண்டு பேரும் பின்னாடி நின்றுட்டுருக்கோம். அப்போது ஒரு நல்ல மரியாதைக்கு ஒரு விஷயம், வேறு ஏதோ ஒரு கவர்ச்சினாலேயோ வேறு ஏதோ ஒரு அட்ராக்ஷன்னாலேயோ அது குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி ஒரு நல்ல படம் பண்ணும்போது அந்த படத்தை வந்து எப்படி கொண்டு போய் சேர்க்குறது? ஒன்று, ஃபஸ்ட் வீக்கில் கலெக்ஷன் வந்து பல 100 கோடி தாண்டிடுச்சு அப்படிங்கிற ஒரு சந்தோஷம். போதும்பா, நம்ம வந்து சாலிகிராமத்தில் ஒரு வீடு வாங்கலாம், இல்லாட்டி வேறு எங்கேயோ இடத்துல ஒரு தெரு வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருக்கும். இது அப்படி கிடையாது. என் கண்ணில் பார்த்தாலே தெரியும், இன்னும் அந்த உறங்காத இன்னும் வியர்வை கூட அப்படியே முடியவே இல்லை, இன்னும் ஊற்றிட்டே இருக்கிற அந்த வியர்வை. இவ்வளவு பெரிய கஷ்டப்பட்டு ஒரு படம் எடுக்கணுமா அப்படிங்கிறது என்னுடைய கேள்வி. அதில் பெருத்த சந்தோஷம் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணிட்டேனேங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம், ஒரு கர்வம். அந்த கர்வத்தை எங்கேயாவது குறைக்கிற மாதிரி ஏதாவது செய்திகள் வரும்போது அது வந்து ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிச்சிருது. நான் இந்த படம் ஆரம்பித்ததுக்கு காரணமே உலகத்தில் இந்த மாதிரி ஒரு படம் இல்லை, இப்போவும் இல்லை. அதனால தான் இந்த படம், என்னுடைய படமும் வெரைட்டியில் இது தான் இந்த ஃபஸ்ட் நான் லீனியர் சிங்கிள் ஷார்ட் ஃபிலிம்னு வெரைட்டிங்கிற ஒரு மேகசீன்லேயும் அது வந்திருக்கு. இது நமக்கு போக போக தெரிகிற ஒரு விஷயம். நேற்று நான் மினிஸ்டர் இங்கே வந்திருக்காருன்னு உடனே நான் அவர்கிட்ட கேட்டேன், இன்றைக்கி படம் பார்க்க முடியுமா ஏன் அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அவர் படம் பார்த்தாருன்னா அந்த படத்தை பற்றி ஒரு 4 பேர்கிட்ட அவர் சொல்லுவாரா? சொன்னார்னா இப்போ நம்ம ஒத்த செருப்பு டைமில் வந்து இந்த படத்துக்குரிய மரியாதை இங்கே கிடைக்கல. ஆஸ்காருக்கு அனுப்பும்போது இந்த படத்தை அனுப்பாமல் வேற ஒரு படம் கலிபாயின் ஒரு படம் போயிடுச்சு. அப்புறம் நான் தூக்கிட்டு ஓடினேன், லாஸ் ஏஞ்சல்ஸ்க்கு ஓடி போய் அந்த படத்தை போட்டு அதோட எலிஜிபிலிஸ்ட்டில் வந்தேன். அட்லீஸ்ட் இந்த தடவையாவது அதுக்குரிய மரியாதை இங்கே கிடைக்கணும். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும், யார் முக்கியமானவங்களாம் அந்த படத்தை பார்க்கணும்? இதை வந்து நான் வெளிப்படையாக யாரும் சொல்ல மாட்டாங்க, நான் வெளிப்படையாக அதை சொல்கிறேன். இதை வந்து ஒரு இதை ப்ரொபகாண்டா பண்ணுறது தப்பே கிடையாது. ஒரு நல்ல தகுதியான ஒரு படத்தை நான் வச்சுக்கிட்டு அலைகிறேன். நான் சமீபத்தில் பார்த்தேன், ஒரு அம்மா வந்து ஒரு கை கால் வராத பையனை வச்சுக்கிட்டு தூக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அது தன்னுடைய குழந்தை, அவன் தன்னோட உயர்ந்திருக்கான், வளர்ந்துருக்கான், தூக்க முடியல, தூக்கிட்டு இருக்காங்க. அப்படி பார்த்தா இது என்னுடைய குழந்தை, இந்த குழந்தைக்கு தேவையான விஷயங்கள் நான் செய்யணும். அப்படி தான் இன்றைக்கி அவரை கூப்பிட்டு வந்து அந்த படத்தை காமிச்சு, இதன் மூலமாக இன்னும் ஒரு 10 பேருக்கு சென்டரில் வந்து இந்த படத்தை பற்றி தெரியுமா. ஏன்னா ஒரு தமிழ் படம் அங்கே போயினா அங்கே ஒரு தமிழ் குரல் வேணும் ஸோ அந்த மாதிரி ஒரு அடிப்படையில் தான் இன்றைக்கி அவரை கூப்பிட்டு படம் பார்க்கணும்னு சொல்லி சொன்னேன். அவரும் பெரிதும் பாராட்டினார், மகிழ்ச்சி. சர்வதேச அரங்குகளெல்லாம் படத்துக்கான அங்கீகாரம்லாம் கிடைச்சிருக்கு, நீங்களும் சொன்னீங்க, சர்வதேச இந்த மேகசின்கள்லாம் வந்துருக்கு. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு இயக்குனராக இருக்கக்கூடிய ஒரு விமர்சகராக இருக்கக்கூடியவங்கலாம் சமூக வலைதளங்களில் நேரடியாக உங்களை கேள்வி கேட்கும்போது அதை எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நீங்கள் கேட்குற கேள்விக்கு நான் பதில் சொல்லணும்னு எனக்கு தோணுது. நீங்கள் கேட்குற கேள்விக்கெலாம் பதில் சொல்லலான்னு தோணுது. நீங்கள் 15 கேள்வி கேட்டாலும் சரி, 16 கேள்வி கேட்டாலும் சரி, பட் அனாவசியமான கேள்விகளுக்கு அது போக போக நான் முதல்ல என்ன நினச்சேன்னா, ஒரு மரியாதை கருதி உடனே ஒரு பதில் கொடுத்தேன். ஒரு கேள்வி இருந்தது, அதுக்கு பின்னாடி ஒரு பதில் கொடுத்தேன். அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு கேள்வி வந்தது, வேறு ஏதோ ஒரு தவறான ஒரு விஷயம் வந்தது, அந்த என்ன சொல்கிறது, அந்த செருப்பு மாலை அந்த மாதிரி விஷயங்கள்லாம், அது என் மனசை ரொம்ப கஷ்டப்படுத்திச்சு. அதனால் மறுபடியும் நான் ஒரு ரிப்ளை பண்ணேன், அவங்க குடும்பத்துக்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இவ்வளோ சொன்னதுக்கப்புறமேலே நிறுத்தினா பரவாயில்ல, மறுபடியும் இல்லாத ஒரு செய்தியை திருப்பி திருப்பி, சரி ஓகே அதை வந்து அவங்களுடைய குணம், அதனால் நம்ம அதை பற்றி பேச வேணான்ட்டேன். இனிமேல் நான் அதை பற்றி பதில் சொல்கிறதா இல்லை, நீங்கள் கேட்டதுனால இந்த கேள்விக்கு பதில். சார், அதே பெரிய தயாரிப்பு நிறுவனங்களில் இது மாதிரியான படங்கள் வந்தோம்னா அந்த ப்ரொமோஷன் வேற லெவலில் போயிருக்கும். தன்னிச்சையாக அந்த மாதிரி வரனால தான் இவ்வளோ கஷ்டங்களுக்கு திரைத்துறையில் நீங்கள் போராட வேண்டிய தேவை இருக்கா, இதை எப்படி பார்க்குறீங்க?
நிச்சயமாங்க. இப்போ படம் எடுக்கிறதுக்கு எத்தனை கோடி ஆகும்னு சத்தியமாக எனக்கு இந்த படத்துக்கு தெரியாமல் போய் அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 21 கோடிக்கு வந்து சேர்ந்துருச்சு. அது வந்து என்கிட்ட இருக்கிற பணம்லாம் கிடையாது. நண்பர்கள் உதவி செய்கிறது, இன்னும் 4 படத்துக்கான சம்பளம் வாங்கினா கூட அடைக்க முடியாத லெவலுக்கு. அதே மாதிரி பப்ளிசிட்டி பண்ணுறதுக்கு இப்போ நான் 2.5 கோடி ரூபா 3 கோடி ரூபா நான் இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன்னா அது பத்தாது. 30 கோடி ரூபா ஸ்பெண்ட் பண்ணால் தான் இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்க முடியும். நேற்று கூட ஒரு படம் வந்தது, அந்த படத்துக்கான விளம்பரம் பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய விளம்பரம் பண்ணால் தான் இன்றைக்கி வந்து படத்தை கொண்டு போய் சேர்க்க முடியுங்கிற ஒரு கட்டாயத்தில் நான் வந்து இருக்கிற இந்த பட்ஜெட்டை வச்சுட்டு கொண்டு போய் சேர்க்குறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஈவன் ஆஸ்கார்ஸ்க்கெலாம் நம்ம எடுத்துகிட்டு போனோம்னா ஆஸ்காருக்குன்னு ஒரு தனி பட்ஜெட் இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 100 கோடி ரூபா அதுக்குன்னு ஹாலிவுட் ஃபிலிம்ஸ் ஒதுக்குறாங்க. இந்த போட்டிக்கு நடுவில் தான் இப்போ நம்ம இருக்கோம். இந்த இவ்வளோ பெரிய பப்ளிசிட்டி பண்ண வேண்டிய இடத்துல நம்ம இருக்க வேண்டியது ஒரு வருத்தமான விஷயமா இருக்குது. பட் நல்ல பொருள் வந்து நிச்சயமாக என்றைக்காவது ஒரு நாளைக்கு விலை போகும். நல்ல முயற்சி வந்து இதுவரைக்கும் எனக்கு வந்து எனக்கு கிடைச்ச அடையாளம் எல்லாமே நான் ஒரு பெரிய கோடீஸ்வரன் கிடையாது. என்னால் ஆனால் என்னென்னா அதுக்கு பதில் அதிகமாக ஓடுறேன் நான். இப்போ பணமாக செலவு பண்ணிவிட்டு நான் வீட்டில் உட்காந்துருக்காம என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்குது, அந்த பணத்தையும் பண்ணிவிட்டு கொஞ்சம் நான் ஓடுறேன். என்னுடைய நேரடியான முயற்சி இருக்குது பார்த்தீங்களா. இப்போ ஒரு மினிஸ்டர் பார்த்தோம்னா, சார் நீங்கள் வந்து படம் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறேன். இன்றைக்கி சாயங்காலம் இயக்குநர்கள் சங்கத்துக்கான ஒரு படம் திரையிடல், அதோடு சேர்ந்து நான் கேட்டுக்கிறேன் இந்த தேசிய விருது பெற்றவங்களை நம்ம பாராட்டணும் அப்படின்னு என்னுடைய விண்ணப்பமாக வச்சு இன்றைக்கி சாயங்காலம் அது நடக்க போகுது. நான் தனிப்பட்ட மனிதனாக அதுக்கு ஒரு ஷீல்டு ரெடி பண்ணுறேன், அதை கொண்டு போய் அவங்களுக்கு கொடுக்கணும், அவங்க சந்தோஷப்படுத்தணும். இது வந்து ஒரு அரசு செய்கிற விஷயம், அதை நான் செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அந்த விருது மேலே எனக்கு இருக்கிற ஒரு விருப்பம் மரியாதை அக்கறை. சார், இந்த மற்ற நடிப்பு இயக்குநர்கள் படம் எடுக்கும்போது அது படம் நல்லா ஒன்றும் லாபம்னு பார்ப்பாங்க. நீங்கள் வந்து படம் எடுக்கிறீங்க, நிறையா மெசேஜ் சொல்லியிருக்கீங்க. ஸோ வந்து இப்போ கூட நான் லீனியர் முறையில் எடுத்திருக்கீங்க. ஸோ புதுமையாக நிறைய விஷயங்கள் செய்கிறீங்க. ஸோ அடுத்து பார்த்திபனோட சார் ஓட்டோ எந்த மாதிரி இருக்கும், நிறைய விஷயங்களை நீங்கள் புதுசாக பண்ணுறீங்க. ஸோ அடுத்தவங்களோட பயணம் எதை நோக்கி இருக்கும், அதை பற்றி யோசிக்க முடியாத அளவுக்கு ஒரு பொருளாதார சிக்கல் இந்த படத்தில் ஏற்பட்டிருக்கு. முதல்ல இதுலேருந்து மீண்டு வரத்துக்கு முதல்ல இந்த படம் வந்து என்ன மாதிரி கலெக்ட் பண்ணுது, நீங்கள் என்ன தான் கௌரவமான படம் எடுத்தால் கூட என்னப்பா கலெக்ட் பண்ணிச்சுன்னு தான் கேட்பாங்க. டிசிஆரை காட்டுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர நேஷனல் அவார்டை காட்டுங்கன்னு சொல்கிறது கிடையாது. ஸோ அதனால் முதல்ல இந்த படத்தோட கலெக்ஷன் இது வந்து 3வது வாரத்தை எட்டி பிடிச்சிடுச்சுங்கிறதே மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்குது. இப்போ தானு சார்லாம் சொல்கிறாருமா நீ வருத்தப்படுறமா, பட் இது பெரிய படமா அது அப்படிங்கிறாரு. ஸோ அதனால் ஒரு கலைஞனா எனக்கு ஏக்கம் ஜாஸ்தியாக இருக்குது. முதல்ல அதை இந்த படத்துக்கான மேக்ஸிமம் என்னுடைய விளம்பரம் என்னென்ன முடியுமோ அதை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த படத்துக்கான முயற்சி நிச்சயமாக உங்ககிட்ட தான் சொல்லுவேன். இந்த நேரத்தில் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றியை சொல்லிக்கணும். உங்கள் சப்போர்ட்னால தான் இந்த படம் ஒரு ஃபஸ்ட் டே அவ்வளோ பெரிய கலெக்ஷன் இருந்தது. ஸோ எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ.